ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சங்கரா மீன் பிடிக்கிறதாக தான் ஆக்சுவலாக வந்தது இன்றைக்கி. ஆனால் வந்து நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்கப்போ ஒரு அக்கா வந்து இந்த எருத்துண்டி போட்டு மீன் பிடிச்சிருந்தாங்க. எங்கள் சைடு ஃபுல்லாக நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் வந்து எறா போட்டு பிடிப்போம். மோஸ்ட்லி வந்து கடலில் இருக்க எல்லா உயிரினத்துக்கும் காமனாக பொதுவாக வந்து ஒரு எறா ஒன்று வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து எறா தான், அதாவது தீனி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு எறை ஒன்று வேணும், ஒரு தீனி நம்ம போட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எறா தான் போடலாம். உயிராகவும் போடலாம், இல்லை செத்த எறாவும் போடலாம். இல்லைன்னா செத்த எறாவை வந்து இந்த கருவடு காய வைப்பாங்க. காய வைக்கும் போது அவங்க என்ன பண்ணணும்னா உப்பு போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலில் காய வைப்பாங்க. அந்த எறாவை வாங்கி நம்ம போட்டுக்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எறா வாங்கும்போது ரொம்ப ஒரு பொடியாக வாங்கிடாதீங்க, ஓரளவு சைஸாக வாங்கி போடுங்க. அப்போ தான் வந்து அதில் சதை அதிகமாக இருக்கும், மீன் வந்து டக்குனு வந்து சாப்பிட்றதும் கரெக்டாக இருக்கும். சிலர் வந்து நல்ல பொடியான எறாவாக இருக்கும், முள்ளில் வந்து கரெக்டாக கூக்குறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு விடிய விடிய மீனை போட்டு ஒரு மீன் கூட பிடிக்காமல் வருவாங்க. ஏதோ வந்து மீனுக்காக பசி எடுத்து கஷ்டப்பட்டு என்றைக்காக ஒரு நாள் மீன் மாட்டினா தான் உண்டு. அதில் சின்ன மீனில் சின்ன எறாவில் ரொம்ப பொடியாக மட்டும் எறா வாங்கிடாதீங்க. இப்போ பாருங்கள் இவங்க எப்படி பிடிக்கிறாங்கங்கிறத, இப்போ வந்து இந்த தூண்டில் எப்படி செய்கிறதுங்கிறத, எரித்துண்டில் எப்படி செய்கிறத நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வேணா ஒரு வீடியோ போடுறேன் வேணா. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முள் கட்டுற மாதிரி வரும், ஈயம் வந்து நடுவில் வரும். சில எரித்துண்டியில் பார்த்தீங்கன்னா ஈயம் அடியில் கொடுப்போம், இல்லைனா வந்து மேலே இருக்கும் கீழே முள் இருக்கும். இதில் எப்படின்னா மேலே முள் இருக்கும் கீழே முள் இருக்கும், நடுவில் ஈயம் வரும். ஈயம் வந்து அதாவது ஈயன்னா வெயிட்டு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து ஈயன்னா தெரிய மாட்டேங்குது. வந்து அது வந்து ரவுண்டாக தான் வரும், அது ஒரு மாதிரி வேறு ஒரு ஷேப்பில் வரும். நம்ம வந்து தட்டிக்கணும் ரவுண்டாக, ஒரு பால் ட்ரெஸ் மாதிரி ரெண்டு சைஸாக ஓரளவுக்கு வெயிட்டுக்கு. எதுக்கு இந்த ஈயம் போடுறோம் அப்படின்னா, மீன் வந்து டக்குன்னு வாயில் வச்சு முழுங்குது பார்த்தீங்களா. மொதல் கான்செப்ட் என்னென்னா நம்மளுடைய எறை வந்து தண்ணியில் வந்து கடைசி வரைக்கும் அடியில் போகணும். ரெண்டாவது மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஈயம் வந்து வெயிட் இருக்கும். இப்போ வந்து எறை வந்து சப்போஸ் வந்து ஒரு மீன் வந்து நம்ம இறையை வந்து டபக்குன்னு முழுங்குது அப்படின்னும் போது முழுங்கி சில மீனுக்கு வந்து வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இறையை வந்து முழுங்கி இழுத்துட்டு போகும்போது அந்த ஈயத்தோட வெயிட்டுக்கு வந்து மீன் ஆட்டோமேட்டிக்காக மீன் மாட்டிக்கும். இப்போ பாருங்கள் இவங்க வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு மீன் ஒன்று பிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கடலில் வந்து கடலில் கரையிலையோ இல்லை எங்கேயாவது தூண்டி போடுறீங்கன்னா அந்த கல் ஓரமாக அந்த ஓரான்னு சொல்லுவாங்க, ஓரா இந்த மாதிரி மீன் தான் நிற்கும். ஓரளவுக்கு அந்த பாறை, ஓரளவுக்கு அந்த கடலில் இருக்க ஒரு வினோதமான சில மீனெல்லாம் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நடு தண்ணிக்கு போட ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே இல்லை நல்ல தண்ணி உப்பு தண்ணி எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே நல்ல நடு தண்ணியில் வந்து நிறைய பெரிய பெரிய மீனுங்க இருக்கும். இவங்க பாருங்கள் இறைய வந்து தோலை வந்து உரிச்சிட்றாங்க, உரிச்சிட்டு மேல் முள்ளையும் கீழ் முள்ளையும் வச்சுட்டு சுற்றி தூக்கி போடுறாங்க. இவங்க வந்து இந்த எப்பயுமே நீங்கள் நரம்பை வந்து இந்த மாதிரி எறித்துண்டி வச்சுருக்கோம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா அப்படி வெட்டுற மாதிரி தெரியும். இப்போ நம்ம தூண்டி வந்து கை தூண்டி போடும்போது தக்க வந்து உள்ளே இழுத்துட்டு போகவும் நம்ம தூக்கிடுவோம், அதே கான்செப்ட் தான் இதுவும். மீன் வந்து இந்த இறையை வச்சுட்டு லைட்டாக இழுக்கிற மாதிரி தெரியும். இருக்கும்போது நீங்கள் இந்த நரம்பை டக்குன்னு வேகமாக இருக்குமோ அந்த ஈயத்தோட வெயிட்டுக்கும் கரெக்டாக மீன் வாயில் மாட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் எரிதூண்டி போடுறீங்க அப்படின்னும் போது பெரிய முள்ளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெரிய முள்ளை அவ்வளோ சீற்றில் போடாதீங்க, இருக்கிறதுல சின்ன முள். அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தூண்டிக்கும் வந்து 12 முள், 11 முள், இது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நரம்பு பார்த்தீங்கன்னா 40 நரம்பு, 45, இது ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த 45 நரம்பு வந்து உங்களால் வந்து ஒரு 1.5 கிலோ வரைக்கும் 2 கிலோ வரைக்கும் மீன் எடுக்கலாம். என்ன ஒன்றா மீன் ஒரு பலம் கொடுத்து, சப்போஸ் பெரிய மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னும் போது பலம் கொடுத்து மீன் அது இழுக்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப பலம் கொடுத்து இழுக்காதீங்க. நீங்கள் அதை வந்து லூஸ் விட்டு தான் நீங்கள் பொறுமையாக இழுக்கணும். இழுத்தீங்கன்னா நரம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் கட் ஆகாது. அதில் வந்து நீங்கள் 4 கிலோலாம் மீன் பிடிச்சவங்களாம் அதனால் வெறும் 40 நரம்பு போட்டு எங்கள் ஏரியாவில்.
நீங்கள் இந்த மாதிரி எறா போட்டு பிடிக்கும் போது உங்களுக்கே ஒரு ஆசையாக இருக்கும், டக்கு டக்குன்னு மீன் மாட்டும் போது. இப்போ கைத்தூண்டிலாம் பார்த்தீங்கன்னா அது மீன் கொத்தணும், ஏன்னா இந்த கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறையா ஊரில் இந்த கடல் ஓரமாக அந்த கல் கொட்டியிருப்பாங்க, அந்த கல்லில் பாசி படிஞ்சிருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு நிறையா எல்லா மீனும் கடலில் வந்து குறிப்பிட்ட ரகம்தான் மீன்லாம் சொல்ல முடியாது, எக்கச்சக்கமான மீன் இருக்கும். இந்த பாசி, இந்த சின்ன சின்ன இந்த மீன் குஞ்சுங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிட்றதுக்கு நிறையா மீன் வந்து நின்றுட்டுருக்கும். அதை நம்ம பிடிக்கிறதுக்கு போட்டு தான் வெயிலில் காஞ்சி போய் போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எரிதூண்டி போட்டு நீங்கள் பிடிக்கும் போது எப்பயுமே ரிசல்ட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் இங்கே மட்டும் போட வேணாம், இந்த கடலில் அலை அடிக்குது பார்த்தீங்களா, அந்த பீச்சு ஓரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கூட இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான இது என்னென்னா வெயிட்டு தான், இந்த ஈயம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சுக்கணும். இப்போ ஒரு மீன் மாட்டது பாருங்கள், இது வந்து என்ன மீனே தெரில எங்களுக்கு, இந்த மீன் நாங்கள் பார்த்ததே இல்லை. இது இது வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது கெளுத்தி மாதிரி இருந்துச்சு இந்த மீன் பார்க்குறதுக்கு, ஆனால் வரி வரி அப்போ இவங்களே பயந்துட்டாங்க இந்த மீனை பிடிக்கிறதுக்கு. இது பாருங்கள் இந்த ஓணா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இந்த காடுங்களில் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த மீன். இந்த மீன் மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொரு மீன் எங்களுக்கு ஒன்று மாட்டுச்சு, அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த தூண்டி முள் நான் போட்டிருக்க பார்த்தீங்களா, இதே மாதிரி வந்து சிலர்லாம் வந்து 5 முள் 6 முள்லாம் கட்டி போடுவாங்க, அதுலேயும் வந்து மீன் மாட்டோம். இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி முள் வீடியோ கட்டி போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், ஏன்னா வந்து நம்ம வீடியோவில் வந்து மோஸ்ட்லி முள் கட்டுற வீடியோ தான் நிறையா போட்டிருக்கேன். ஆனால் வந்து தூண்டில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எரி தூண்டி இந்த மாதிரி சில ஊரில் தான் போட்டிருப்பீங்க, சில ஊரில் இந்த மாதிரி போட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் நான். என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் தப்பாக எடுத்துக்காது, ஏன்னா வந்து நம்ம ஒர்க் அந்த மாதிரி. இந்த முள்ளை கைட்டுறது பாரு, அங்கேருந்து இவங்க வீட்டுக்காரரை வர சொல்லி அதுக்கப்புறம் கைட்டுறாங்க. பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன், என்னே கைட்ட சொன்னாங்க, என் நமக்கு வந்து கெளுத்தி மீனே கைட்ட தெரியாது. இன்னமும் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்க தெரியும், ஆனால் அந்த மீனை வந்து கைட்ட தெரியாது. அந்த லிஸ்ட்டில் உள்ளதான் நான். நான் வந்து எந்த மீனாக இருந்தாலும் பிடிச்சிருவேன். இப்போ இந்த ஒரு மீனை இப்போ ஒரு கெளுத்தி வேணும்னா கெளுத்தி பிடிச்சிருவேன், கெண்டை வேணும்னா கெண்டை போய் பிடிக்க போயிடுவேன், எல்லாம் பண்ணிவிடுவேன். ஆனால் அந்த மீனை கைட்ட தெரியாது எனக்கு. இப்போ மடவ மீனே இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் அதை கைட்ட கற்றுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், மீனை சொடுக்குவோம், சொடுக்கி அடித்த உடனே எங்கள் மாமாட்ட காட்டுவேன், எங்கள் மாமா தான் என்ன பண்ணுவார், அவர் தான் கைட்டுவாங்க. அதுக்கு நிறையா பேருக்கு அந்த வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போ இவங்க எல்லா மீனும் கைட்டினாங்க, அந்த மீனை கைட்டில் அதில் அதுக்கே சொல்லப்போனால் இதில் வந்து முள்ளே இல்லை. இதில் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து தூண்டில் ஆர்டர் பண்ண சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. எல்லாரோடைய காமனாக நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 99% பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து தூண்டிலை பற்றி தான் கேட்குறீங்க. அதாவது இந்த ஃபைபர் தூண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இப்போ நீங்கள் உங்களுக்கு தூண்டில் வாங்கணும் அப்படி ஆசை இருந்துச்சுன்னா அதில் வந்து மெட்டீரியல் வந்து நிறையா இருக்குது. அதாவது வந்து கிளாஸ் ஃபைபர்னு சொல்லுவாங்க, ஃபைபர் ராடு சொல்லுவாங்க, கார்பன் ஃபைபர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணாலும் இல்லை வெளியில் எங்கே பண்ணாலும் கார்பன் ஃபைபர்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா கார்பன் ஃபைபர் தான் வந்து உங்களுக்கு நல்லா தாங்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் வந்து நான் கமெண்டில் வந்து சொல்லிடுறேன், ஆனால் வந்து நிறையா பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த இதை பற்றி வாங்க தெரியல. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தூண்டில் வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே வந்து நிறைய தூண்டிலாம் இருக்குது. இப்போ வந்து இப்போ நான் கடலில் வந்து நீங்கள் ஸ்பின்னிங் பண்ணி அந்த அதாவது லப்பர் மீன்லாம் போட்டு மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி மடவ மீன்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9 அடி வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 9 அடி 10 அடி வாங்கிக்கலாம். இல்லை நான் ஏரி குளத்தில் தான் போடுறேன்னா உங்கள் கம்ஃபர்டபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 அடிக்கு வந்து நீங்கள் தூண்டி வாங்கிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 1200 ரூபா இந்த விலையில் தான் இருக்கும். உங்களுக்கு எங்கே வாங்கணும் எப்படி வாங்குறதுன்னு தெரிலன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அது வந்து வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நிறையா பேர் ஆர்டர் பண்ணி வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. நான் வந்து ஏற்கனவே என்னுடைய 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொடுக்குறதெல்லாம் லோக்கல் பிராண்டு,
அது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஓரளவு சைஸ் மீனை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சாலே அது வந்து உடச்சிக்கும். ஒரு ஒரு கிலோ இல்லை மாட்டி நீங்கள் அடிக்கணும்னாலே உடச்சிக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு நம்பர் தரேன், அந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து கேரளாவுங்க, இதில் வந்து உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பொருள் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்ப கம்மியாக நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் தூண்டி வாங்கினீங்கன்னா ஒரு 1200 2000 ரூபாலே வந்து நீங்கள் 9 ஃபீட் ராடு வாங்கிடலாம். 1800 ரூபா இந்த விலையிலே. இப்போ இந்த ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்கள், இது என்ன ரகம்னே தெரியல எங்களுக்கு. இந்த மீனை பிடிச்ச உடனே இது துள்ள கூட இல்லை இந்த மீன். சில மீன்லாம் பிடிச்சிங்கன்னா, சில மீனில் மீனுன்னாலே பிடிச்ச உடனே துள்ளும், அதுதான் மீன். இது பாருங்கள் பிடிச்சி அப்படியே வச்சுருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் இப்படியே தான் வச்சுருந்தோம், இதே மாதிரி தான் இருந்துச்சு. வந்து இந்த மீன் துள்ளலை ஆடலை ஒன்றுமே பண்ணலை. ஆனால் மீன் அழகாக இருந்தது. இந்த பாருங்கள் இவங்க என்ன சைஸில் இறா வச்சுருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இதான் சைஸு, இல்லைனா இதை விட ஓரளவு இன்னும் கொஞ்சம் பெருசு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதை வந்து சின்னதாக வந்து ஒரு ஒரு கத்தி மாதிரி, பேனா கத்தி மாதிரி வச்சுட்டு அதில் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சதை அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா மீன் வந்து உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமாக எடுக்கும் மீன். உங்களுக்கு இதிலே தெரியும் பாருங்கள் அந்த இறா எப்படி இருக்குன்னு. மேலே ஏன் இறா இருக்குது, கீழே ஏற இருக்குது, நடுவில் வந்து ஈயம் இருக்கும். ஈயம் எப்படி தட்டுறது, அந்த மேலே முள் எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுலாம் எல்லாத்தையும் நான் வந்து வீடியோ சொன்னீங்கன்னா போட்டு வரேன் நான். அதே மாதிரி நீங்கள் கடலில் மீன் பிடிக்க போகும்போது அதோடய தண்ணியோட கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சங்கரா கொடுவா இந்த மாதிரி பெரிய மீன்லாம் பிடிக்க போகிறீங்கன்னா அதுக்கு தண்ணி, நான் சொன்ன மாதிரி தண்ணி ஏறி நிற்கும் பாருங்கள் அந்த டைமிங்கு, அதே மாதிரி இறங்கி ஃபுல்லாக நிற்கும் அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமு. இந்த மாதிரி மீன்லாம் பிடிக்க போகிறீங்கன்னா தண்ணி தெளிவாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, அது மட்டும் இருந்தால் போதும். இதில் தண்ணி ஏற்றம் வத்தம் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. தண்ணி உங்களுக்கு வந்து தெளிவாக கண்ணாடி மாதிரி வெள்ளையாக இருக்குதா அது மட்டும் போதும். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்து தண்ணி குழம்புலாம் இருக்கும், இல்லை அதோட தண்ணியோட கிளைமேட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி மாற்றிக்கும் அதோடய கண்டிஷனை. நீங்கள் அதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். தெளிவாக இருந்தாலே உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே மீன் நல்லா பிடிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் டைமிங் இந்த வெயில் நேரத்தில் தான் வரணும், பகலில் தான் வரணுங்கிறதான் இல்லை. இன்றைக்கி வந்து மீன் பிடிக்க வந்து நானும் எங்கள் மாமா வந்தோம். எங்கள் மாமா வந்து இந்த லைனில் வந்து கடைசியில் இருந்தார், நாங்கள் இந்த முனையில் இருந்தோம். அவர் வந்து கை தூண்டி போட்டார், சரி இந்த கையில் தூண்டி ஸ்டிக் வச்சு போடும் பார்த்தீங்களா, அதுலேயும் எறா கொத்து போட்டு இந்த ஓரா இந்த கல்லூரின்னு சொல்லி ஒரு மீன் சொல்லுவாங்க, இந்த மீன் மட்டும் ஒரு ஒரு 10-15 மீன் பிடிச்சார். நான் ஆனால் ரீல் ஃபிஷிங் தான் பண்ணலான்னு வந்தது, எனக்கு இவங்களை பார்த்தோன்னே சரி டக்குன்னு ஒரு வீடியோவாக இதை போடலாம் சரி சொல்லலாம் அப்படின்னு தான். இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ எரிதுண்டி போட்டிங்கன்னா நரம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் கையில் வந்து டைட்டோடு இருக்கணும். இப்போ ஈயத்தோட வெயிட்டை வந்து உங்கள் விரலில் வந்து நீங்கள் உணரலாம். அதை வந்து லைட்டாக வந்து அதை இழுத்த மாதிரி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கிரிப்னஸ் கிடைக்கும். நீங்கள் நரம்பை லூஸ் விட்டுட்டிங்கன்னா மீன் சப்போஸ் அடிச்சிட்டாலும் டக்குன்னு மீன் வந்து கைட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெரா மீன்லாம் வந்து அந்த கெண்டை குஞ்சு போட்டோ இல்லை ஏதோ ஒரு இறைய போட்டு நீங்கள் இப்போ தவக்கில் போட்டு சிலர்லாம் பிடிப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்காது, நீங்கள் போட்ட இறையும் இருக்காது. அது என்ன காரணம்னா மீன் சில மீன் முழுங்கிடும், இறைய முழுங்கிட்டு திரும்பி வந்து அதை ஜீர்ணிச்சிக்க முடியலன்னா டக்குன்னு அது கக்க ஆரம்பிக்கும். கக்கும் போது வந்து முள் வாயில் ஏறிட்டால் ஏறினது தான், சில மீனில் என்ன பண்ணும் டக்குன்னு கக்கிட்டு வெளில வந்துடும். அதனால தான் இப்போ எரிதுண்டிலாம் போட்டிங்கன்னா கையில் அந்த கிரிப்னஸோட கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வாரம் ஒரே டைமில் ரெண்டு மீன் வருதா, இந்த மாதிரி வந்து 5 முள் 6 முள் போடுற இடத்துல 5 மீன்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு மீன் கைநீட்டிக்கே வந்துருச்சு. ஏன்னா 10 மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு மீன் தண்ணியில் வந்துட்டால் பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய மேட்டரே இருக்காது. நம்ம போய் உட்காந்து வெயிலில் காஞ்சிட்டு பிடிக்கிறதே ரெண்டு மீன் இந்த மாதிரி கீழே வந்துட்டால் ஒரு சிலர்லாம் மனசு உடஞ்சி போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து மீன் மாட்டோம். ஏதாவது சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.